ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கானது. ஏண்டா பாண்டி, மினிஸ்டர் துட்டை வாங்கிட்டு மேட்டர் முடிக்கலாம், என்னடா பண்றது? மச்சான், இது பணத்துக்காகவோ அதிகாரத்துக்காகவோ செய்யற மேட்டர் கிடையாது. 10 பேர் ஊர் கண்ணில் பட்ட இடம் அது. அதுவும் அது ஒரு அநாத ஆசிரமம், அதை காலி பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. கார்பரேஷன், MMD, எதிர்கட்சி, மீடியான்னு உள்ள மூக்க நுழைச்சிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம கதை நார் நாரா தொங்கிடும். சரி, இப்ப இவ்வளவு பணத்தை நம்ம என்ன பண்றது? இதில் 1% குறைஞ்சா கூட நம்ம உசுரை எடுத்துருவாங்கடா. சரி, இந்த பணத்தை நம்ம அடிச்சிட்டா அவன் என்ன பண்ணுவான்? மச்சா, இது டிஎனோட பணம், அவன் சாதாரண ஐட்டக்காரன் கிடையாது, தெரியும்ல? 10-15 மட்டும் பண்ணுவேன். நான் அவனை 10 பயந்து தான் ஆகணும். ஹலோ, looking at homeboy, what you say, man? Hey, what you looking at? What you looking at? I'ma kill you anyway, it's my day. The more you scream, the more it's gonna hurt. You wanna out me, bro, it's done. Just get the hell out before I kill you. I think you don't have the will to live, man. நேரமில்லை.
my day. The more you scream, the more it's gonna hurt. You wanna outrun me, bro? Eat my dirt. சீசரப்பா வழக்கம் போல நம்ம கடை அமோகமா போகணும். ஒயின் ஷாப்ல கல்லா கிட்டதோ இல்லையோ அவனுங்க குடிச்சிட்டு போடுற பாட்டிலால நம்ம கடை கல்லா சும்மா நல்லாவே கட்டணும். இனி எப்பயும் போல கண்கலங்காம காப்பாத்த வேண்டியது உன்னோட கடமையப்பா. சீசரப்பா காப்பாத்தப்பா. காலையிலேவா கண்ட்ரோல். மாமா இரும்பு, நீயோ கரும்பு, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோமா குறும்பு. நான் எத்தனை தடவை சிறப்பால் அடிச்சாலும் நாக்க தொங்க போட்டு என் பின்னாலே வருது. சரசுக்கு இந்த மாசத்துல இருந்து 500 ரூபாய் சம்பளம் ஜாஸ்தி. சம்பளம் ஏத்தது இருக்கட்டும், முதல்ல பழைய பாக்கி கொடு. ஏமா சேர்த்து தரமா, ஒழுங்கா வேலையை போரு. எல்லாம் ஒழுங்கா தான் பாக்குது, உன் பரவாயில்ல சரியில்லை. முதல்ல மூஞ்ச போய் கண்ணர்ல பாரு. சரக்கடிக்கவே சொல்லி காசு இல்லையா, இதுல சம்பளம் வேற கேக்குதான். சம்பளம் அடியே சரசு, உன ஒரு நாள் உரசாம விட மாட்டேன் டி. அடி சரசு சரசு, கொஞ்சம் உரசு உரசு. இன்னுமா தூங்கிட்டு இருக்க. நானடா கத்துன, நீ தான்டா தூக்கத்துல கண்ணாபுரானு கத்திட்டு இருக்க. ஏண்டா சுந்தரம் தூங்குற நேரமாடா இது? காலங்காத்துல எந்திரிச்சு போய் அண்ணனுக்கு சம்பாச்சு சரக்கு வாங்கி கொடுத்து சந்தோஷமா வச்சிருக்க நினைப்பு இருக்கா உனக்கு? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, கட்டில டிவி எல்லாம். ஆமாண்டா, அண்ணனு பெரிய தொழிலதிபர் தான். அண்ணன் கிட்ட எக்கச்சக்க பிளான் இருக்கு, சொல்ற கேளு. ஆக்சுவலா ஜெஸ்ஸி மாதிரி ஒரு பொண்ண பத்தமா, லவ் பண்ணமா, கல்யாணம் பண்ணமா, சுவிட்சர்லாந்துல போய் கசமுசா பண்ணமான்னு இருக்கணும்டா. அதுக்கெல்லாம் பண்ண வேண்டாமா, அதுக்குதான் அண்ணன் கட்டு கட்டா சேர்த்து வச்சிருக்கேன். இதுக்குதான் சரசு சைடு வாங்கினாலா? ஐயோ மறுபடியும் பக்கத்துல வர செத்து போயிருவேன். அது மட்டும் இல்லடா, என்னைக்குமே சொந்த காசுல சரக்கு அடிக்க கூடாது. அது தாங்க காசுல தனக்கே தகடு மந்திரிக்கிற கதையாயிடும். ஒரு கோட்டர் வாங்கி கொடுனா கொடுத்துட போறேன். அதுக்கேன ஆளை கொள்ற அளவுக்கு பேசுறீங்க. டேய் அழகு போடா போ. உன்னை எதுக்கு கர்ணநிலத்துல இருந்து கூட்டியா வந்து வேலை வாங்கி கொடுத்து கூட தங்க வச்சிருக்க நினைச்ச? உனக்கு உதவி பண்ண நினைச்சியா? எனக்கு நீ சரக்கு அடிக்க உதவுன்னுதான். உலகத்திலேயே காலையில எந்திரிச்சு அப்படியே வேலைக்கு போறவன் இவன் தான். மறுபடியும் இங்க வந்து படுத்து மறுநாள் காலையில எந்திரிச்சு அப்படியே வேலைக்கு போறவனு இவன் தாங்க.